ஹலோ கேமர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ். இன்னைக்கு வீடியோல சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட எபிசோட் 31 தாங்க பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 30 எபிசோடு போட்டிருக்கேன், பார்க்காதவங்களாம் மறக்காம எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண போறோங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவுக்கு லைக் டார்கெட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு 500 லைக் டார்கெட் வைக்கிறேங்க. ஸோ பார்ப்போம், 24 ஹவர்ஸ்க்குள்ள 500 லைக்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 500 லைக்ஸ் வரலை அப்படின்னா ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எப்போ வருதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுவோம். ஸோ அதனால் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் போட்டுருங்க. இட்டி லைக் பண்ண மக்களே, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஜிம் சிமுலேட்டர் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா எபிசோட் சொல்கிறதா சூப்பர் மார்க்கெட் மட்டும் போடு ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் சூப்பர் மார்க்கெட் இந்த சிமுலேட்டர் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரம்போ பாய் டாடா பாய் பாய் அப்படின்னு கிளம்பிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி தான் இருக்கு பார்த்தா. ஸோ எல்லா கேமுமே வந்து இவங்க பார்க்குற மாதிரி தெரியல. இட்ஸ் ஓகே, அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில டாஸ்க் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுவேன். ஏன்னா எப்போ பாரு அதை தான் மறந்துடுறேன். ஸோ ஓகே, பீனட் பட்டர் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. வேற 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 என்ன இருக்கு, அவ்வளவுதான் நினைக்கிறேன். சீஸா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கு போல. பீனட் பட்டர் அண்ட் சீஸ் இது ரெண்டும் ரேட்டு கம்மியாக இருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடுவோங்க, ஏன்னா எப்போ பாரு இதை தான் மறந்துடுறேன் நான். ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லையே, கரெக்டாக தானே இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம குறைச்சிருக்கோன்றதுக்கு இவ்வளோ குறைச்சா எப்படி ரொம்ப டக்குன்னு பதட்டமாக இருக்குமா இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா குறைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.80 ஒப்பங்க ஐஸ், 80 90 ஒப்பங்க ஐஸ் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 40, 60, 30 தானே கரெக்ட். ஓகே, ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ அடுத்து என்ன டாஸ்க் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்க, ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். அதே மாதிரி பில்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பில்லை வந்து நம்ம பே பண்ணி விட்ருவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி கேஷ் தான் இருக்குல்ல. ஸோ அதனால் ஏன் நம்ம ஒரு இருக்கிற கேஷை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பில்லெல்லாம் பே பண்ணியாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு பில் இதுக்கப்புறம் கிடையாது, ஒரு 2-3 நாளைக்கு பில் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபுல்லாக பில்லு பே பண்ணிட்டேன். ப்ராடக்ட் லைசன்ஸு என்னால் இப்போதைக்கு வாங்க முடியாது கைஸ். நம்ம லெவல் வந்து 37ல தான் இருக்கும். ஸோ அதனால் 42 போனால் மட்டும் தான் நம்மளால் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் இது ஸ்டோர் வேணால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பட் ஸ்டோர் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செல்ஃபு அதுக்கப்புறம் நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும். பட் இன்னும் நம்மளுக்கு வரலை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இதை கூட நம்ம தள்ளி வைக்கலாம் அப்படின்றத எனக்கு எதோ தோணுது. ஸோ பார்ப்போங்க, எல்லாம் இந்த வீடியோவில் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதையுமே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரிங்களா, ஓகேங்க. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 கவுண்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 3 கவுண்டரையுமே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் டாஸ்க்கு. நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கவுண்டரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவனுங்க கஸ்டமர் உள்ளே வந்துட்டு என்ன தான் பண்ணுறானுங்க அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அதை தாங்க செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லாத ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து ஆர்டர் போட்டுக்குவோம். ஏன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல டாஸ்க்காக தான் இருக்க போகுது. பட் இவங்க என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்னு சத்தியமாக எனக்குமே ஐடியா இல்லைங்க. ஸோ நீங்கள் சொன்னதை வச்சு தான் எனக்குமே அந்த தாட் தோணுச்சாம் அல்ல, இது கூட பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு மூல தேவையான ஐட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வச்சுக்குவோம். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஆர்டர் போட்டுட்டு இருந்தோம்னா கரெக்டாக இருக்காது. ஏன் இங்கே பாருங்கள், ஒரு பொருள் ரேட் ஏறி இருக்கு, பட்டர் ரேட் ஏறி இருக்கு போல், கவனிக்கவே இல்லை பாருங்களா. ஸோ எல்லாமே கண்ணுக்கு கிரிட்டு கிரிட்டுன்னு தெரிஞ்சதுனால எதுவும் தெரியல போல். இதை ஒரு 2.60 வேணால் வைப்போம். ஆல்ரெடி ஒரு $30 தான் இருக்குது, சொல்ல $30 ஏற்றியே வைப்போம். வாங்க கைஸ், இப்போ வந்திருக்கிற பொருள் எல்லாத்தையும் சட்டு போட்டு நான் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஓகே கைஸ், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து சும்மா அடுக்கி வச்சாச்சு. ஸோ இல்லாத ஐட்டத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இன்கேஸ் கஸ்டமர் வந்தானுங்க அப்படின்னா, ஏன்னா மொத்தமாக ஒட்டுக்க ஒன்று கூடிடுவாங்க, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் இல்லை செய்யலைன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்க மாதிரி தான் வச்சிருக்கேன். சரி, ஒரு 2 பொருள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரெட் பாக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரெட் பாக்கெட்டு அதுக்கப்புறமா இந்த பாஸ்தா, இது ரெண்டு தாங்க சுத்தமாக இல்லை. ஸோ அதாவது பாஸ்தா சுத்தமாக காலி, மற்றபடி ப்ரெட்டு கூட ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ரேக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடையை வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க. ஸோ நீங்கள் சொன்ன டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். பார்ப்போம், மேபி எனக்கு தெரிஞ்சு நிறைய லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. பட் கஸ்டமர்ஸ் வந்து கடையை விட்டு வெளியில் போகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போனது கிடையாது, ஏன்னா நம்மளுக்குமே நிறைய வாட்டி கடை கூட்டமாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து வெளியில் போன மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ பார்ப்போம், இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா, அதனால் வந்து நம்ம இவனுங்க வெளியில் போகிறானுங்களா
இல்லையா அப்படின்றத ஃபுல்லாக வாட்ச் ஓடுவாங்க, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ஸோ ஓரளவுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேவை தாக்கு பிடிக்கும் என்னென்ன இல்லை, ஐயோ மில்க் மட்டும் இல்லையா, மில்க் இல்லை அப்புறம் வேறு என்ன, இந்த புது ஐட்டம் ஒன்றும் இல்லை, பிஸ்தா இல்லை போல. சரி வாங்க, எப்படியும் கஸ்டமர் 9 மணிக்கு தான் வருவாங்க, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அதை போட்டுருவோம். மில்க் இல்லைன்னு சொல்லியிருந்தோம், இது 2-3 ஸ்லாட்டு போடுறேன். அதுக்கப்புறம் புது ஐட்டத்தில் தான் ஒன்றும் இல்லையோ, இது 2 போடுறேன். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சீஸ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ஸோ இது 3 ஐட்டம் போடுவோம், அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு எல்லாமே இருக்கும். மற்றபடி இந்த ஜூஸு இதுதான் தான் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. ஸோ அந்த க்ரீன் கலர் ஜூஸு இதெல்லாம் சும்மாவே காலி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுவும் காலி ஆயிருக்குதா என்ன ஏது அப்படின்றத பொறுத்து இருந்தால் கைஸ் பார்க்கணும். ஓகே, கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டானுங்கோ. ஐயோ மறந்துட்டேன் பார்த்தீங்களா, கவுண்டரை மூடுறதுக்கு மறந்துட்டேன். ஓகே க்ளோஸ் திஸ் ஒன், க்ளோஸ் 3 க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கஸ்டமருமே நிறைய உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் வாங்க என்னதான் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது க்ளோஸ் பண்ணிட்டு கோச்சின் வெளியில் கீழே ஓடுறானுங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லா பொருளும் இருக்குது, ஸோ அடுக்கணுமா, அடிக்கிறத விட்டு போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே. இல்லை பொருள்லாம் எடுக்கிறானுங்க, ப்ராடக்ட்லாம் எடுக்க தான் செய்கிறானுங்க. பட்டு மற்றபடி அதை பாருங்கள், அதை என்னமோ சொல்கிறானு, இந்த கவுண்டர் ஃபுல்லுன்னு ஏதோ சொல்கிறான்னு நினைக்கிறேன். இருங்க வாங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம். ஓகே இதையும் வச்சாச்சு, அதை பாருங்கள் ஏதோ சொல்லிட்டு போகிறோம். த செக்அவுட்ஸ் ஆர் ஃபுல், த செக்அவுட்ஸ் ஆர் ஃபுல் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே தான் சுற்றுறானுங்களே தவிர்த்து வேறு எதுவும் பண்ண மாட்டுறானுங்க. ஸோ செக்அவுட்ஸ் ஆர் ஃபுல், செக்அவுட்ஸ் ஆர் ஃபுல். நம்ம அதாவது ஆளுங்க இருந்தால் ஃபுல்லாக இருக்கும்னு வரும் தெரியுமா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. மற்றபடி கடையை விட்டு யாரும் போக மாட்டேங்கிறாங்க. டேய் போயிடாதரா, ஓகே கடையை விட்டு யாரும் போக மாட்டுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளுக்குள்ளேயே தான் சுற்றி கிடக்கிறானுங்க. ஸோ பார்ப்போம் என்னதான் பண்ணுறானுங்க. இப்போ செக்அவுட் கவுண்டர் ஓப்பன் பண்ணோடனே குரு 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 குருன்னு ஓடி வருவானுங்க போல. இந்த டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணோடனே சினிமாவுக்கு நம்ம டிக்கெட் வாங்குறதுக்கு ஓடுவோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டம் எனக்கு தெரிஞ்ச மொய்மொய்மொய்மொய்னு கிடைக்கிற கவுண்டருக்குலாம் உள்ளே போய் பூருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் கைஸ். வாங்க அதுக்குள்ளே அந்த மில்க் இருந்துச்சு, நான் மில்க்கை எடுத்து அடுக்கி விட்டுருவோம். அது ஒன்று தான் கொஞ்சம் குறையாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதையுமே அடிக்கிடுவோம். ஓகே பர்ஃபெக்ட் கைஸ், மேலே வைக்க முடியாது, அவ்வளோதான் காலி. சரி எனக்கு தெரிஞ்சு கவுண்டரை திறந்து விட்டுருவாங்க, பாவம் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கானுங்க, நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ அதனால் கவுண்டரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்ற, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், எவ்வளோ பேர் வரானுன்னு பார்ப்போம். சும்மா முயு 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 மீன் எல்லோரும் வரானுங்க, இந்த கவுண்டரை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்போ தான் பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் பிளு 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 பிள்ளுன்னு வந்து நின்ட்டானுங்க, எல்லாருமே இங்கே தான் வந்து நின்றுருக்கானுங்க. ஸோ நம்ம கவுண்டருமே பார்த்தீங்கன்னா ஆள் வந்து நின்றுருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம கவுண்டருக்கு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கவுண்டருக்கு ஆள் கம்மியாக தான் வந்திருக்காங்க. மற்றபடி இவங்களோட கவுண்டருக்கு பாருங்களேன், ஃபுல்லாக க்யூ கட்டி நிற்கிறாங்க கைஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு, என்ன ஒன்று கஸ்டமர் யாரும் வெளியில் போக மாட்டுறாங்க கைஸ், உள்ளே தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன தான் செக்அவுட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் இவனுங்க உள்ளே தான் சுற்றுறானுங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டிதான். ஸோ ப்ராடக்ட் எதுவும் பெருசாக வெளியில் போகல, அப்புறம் கஸ்டமர் வந்து எனக்கு வேணாண்டாம் கடையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்கிட்டு போகல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ வாங்க கைஸ் நம்ம டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முதல் கஸ்டமர் நம்மளோட கவுண்டரில் $27க்கு வாங்கியிருக்கேன். நான் தலை நீ இதுக்கு தான் உங்களை தான் காய விட்றது, வேணும்னே காய விட்டு பண்ணுறது. ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு மேடம் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்காங்க, ஒரு 78 பரவாயில்ல நைஸ், ஒரு $2 தானே வச்சுக்கோங்க. இன்றைக்கி எவனாவது வரட்டும், இன்றைக்கி அளவு விடுறனா இல்லையா பாருங்க, கண்டிப்பாக எவனாவது அதிக அமௌண்ட் கேட்டு வரட்டும். அவனை ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா பேக் ஃபுல்லாக சில்லறைய ரூபாய் அனுப்பிச்சி விட்றேன் நான். யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் லைக்கை போட்டுருங்க, இட்டி லைக் பட்டன் மக்களே. ஸோ நீங்கள் சொன்ன டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் லைக்கை போட்டுட்டு, ஸோ உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் இருந்துச்சு, வித்தியாசமான டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வரும் இல்லையா, வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு டாஸ்க் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாரு $1 ஏதாவது ஒரு பொருளை வந்து சேல் பண்ணு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது நம்மளுக்கு லாஸ் தான், பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ரேட் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஐயோ இங்கே பாருங்கள் $200, சூப்பர் தலை, வேற மாதிரி தலை, நீ மாசு தலை. ஸோ முதல் 200 கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு குட்டியாக ப்ராடக்ட் கம்மியாக இருக்கும் இல்லையா ரேட்டு, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், $1 வேணால் நம்ம சேல் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சேலஞ்ச் தானே. ஸோ அதனால் அதையுமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே மேடம் நிறைய வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரு $100 கிராஸ் ஆகிடும், மற்றபடி $200 வருமானது தெரியலை. பரவாயில்ல, இந்த சிலிண்டரை வச்சு தான் நம்மளுக்கு ஆட்டையே ஓடிக்கிட்டு இருக்கு. $146. வெல்கம் வெல்கம் மேம், ஏன் 12 பேக் காலியாக இவ்வளோ பார்த்துட்டு மண்டமிளக கொண்டையை மறந்துட்டேன்னு விட்டுட்டேன் பாருங்களேன். 8 பேக் அண்ட் 12 பேக் ரெண்டுமே வாங்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஓகே 121.10 தான். அருமை 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 அருமை, தலை குட்டி குட்டியாக வாங்கினாலும் நிறைய வாங்கிக்கிறீங்க. பார்ப்போம் எவ்வளோதான் கலெக்ஷன் அல்லதுன்னு, அட்லீஸ்ட் 100வது தாண்டுதான்னு பார்ப்போம். 82, வாட் இஸ் திஸ் தலை, போனீங்களா
டிஷ்யூ பேப்பரை தூக்குனீங்களான்னு இருக்கிறத விட்டு போட்டு வாங்க கைஸ் போயிட்டு இந்த எக்கை மட்டும் ஆர்டர் போட்டுருவோம். ஏன்னா எக்கு வந்து முன்னாடி போடணும்னு தான் நினச்சேன். ஸோ 8 pack ரெண்டும் 12 pack ரெண்டும் போட்டு வச்சோம். 12 pack சுத்தமாக இல்லை. ஸோ காலினே சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதையுமே பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். ஏன்னா எப்படி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி எக்கு 12 pack இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிருக்காங்கல்ல. அதனால் கண்டிப்பாக ஒரு 5 இல்லை ஒரு 6 7 கஸ்டமராச்சும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி கிளம்பி போயிருப்பாங்க. அது இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட்டை வந்து ஏதோ மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு ஃப்ளோவில் போகிறது தாங்க. ஃப்ளோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா விட்டுருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. பட் இருந்தாலுமே அதை அக்யூரேட்டாக வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றிகள். ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் எக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டோம்னாலே ஓரளவுக்கு எக் எல்லாமே இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 37th லெவலை கம்ப்ளீட் பண்ணி 38th பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ கஸ்டமர் நிறைய வராங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு குயிக்காகவே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து நம்ம அந்த லெவல்ஸ் ஏதோ ரீச் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. மேபி ஒரு 1 or 2 வீடியோலேயே பார்த்தீங்கன்னா லெவல் ஒரு 2 லெவல் 3 லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டேட்டரியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறோம். ஸோ அது பார்த்தாலே ஃபீல் பண்ண முடியுது நல்லாவே. ஓகே, நல்லது தானே கைஸ். அப்போ தான் குயிக்காக நம்ம ஸ்டோரியுமே வந்து அப்கிரேட் பண்ண முடியும். அது இல்லாமல் புது ஸ்டாக்ஸுமே ஏதாவது இருந்ததுன்னா வாங்கி வைக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு நியூ ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்க முடியாது. ஸோ 42 லெவல்ஸை வந்து நான் கம்பல்சரி ரீச் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக உட்காந்து அட்லீஸ்ட் ஆஃப்லைன்லையாவது நிறைய நேரம் நான் விளாண்டா மட்டும்தான் என்னால் அந்த 42 லெவலை ரீச் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம் கைஸ், முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக 42 லெவலை ரீச் பண்ணி நான் வீடியோ போடுறேன். 48 தலை 0 பரவாயில்ல, நைஸு. ஒரு 2 மிரட்டு மிரட்டினோடனே நீங்க பாருங்க, பெருசா யாருமே சில்லறை கொடுக்கல, எல்லாம் பர்ஃபெக்டா வந்து வாங்கிட்டு போறாங்க. சில்லறையுமே ரொம்ப பெருசா கேட்கலங்க, ரொம்ப கம்மியா தான் கேட்கறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். என்ன தலை 2 சோடா மட்டும் வாங்கிட்டு போய்க்கிற, சிப்ஸு டம்ளரு சரக்குலாம் வாங்கிட்டு போயிட்டியா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் உள்ள இருக்காங்க. பட் இவங்களோட கவுண்டருக்கு தாங்க ஆளுங்க அதிகமா இருக்காங்க. அது இவன் கவுண்டருக்கு தான் அதிகமா இருக்காங்க, அவங்க கவுண்டருக்கு சுத்தமா ஆள் இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $100 ரீச் பண்ணும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம், ஏன்னா இதுக்கே ஒரு $60 கிட்ட வந்துருச்சு. ஓகே, இது மூணுக்கே பார்த்தீங்கன்னா 80 90 அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா $100 ரீச் அடிச்சிருங்க. அருமை அருமை அருமை. பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் தலை எவ்வளோ தான் வாங்கியிருக்காங்க. இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் கைஸ், அதனால் எப்போவுமே நம்ம கடைக்கு வந்தார்னா பார்த்தீங்கன்னா வாங்கிடுவார். ஸோ அதனால் இவர் $154 வாங்கி நம்மளை பார்த்தீங்கன்னா நீங்கள் குஷிப்படுத்திருக்காரு. அப்படியே இந்த கல்லால் அதெல்லாம் எந்த கல்லால், உன் கல்லாலாண்டா என்றைக்குமே கல்லாக கட்ட மாட்டேங்குது. உனக்கு கொடுக்குற சம்பள காசை கூட நீ எடுக்க மாட்டே போல. அவன் பாரு அருமையாக $100 வியாபாரம் பண்ணுறான். ஓகே, ஸோ எவ்வளோ வந்திருக்கு? $31 $3 தான். எவனாவது கம்மி ஐட்டம் வாங்கிட்டு தூக்கிட்டு வாங்கடா மொத்தமாக, இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டுறேன் அவங்க எல்லாரையும். அனதர் பிஸ்னஸ் மேன் தலை, ஆனால் கம்மியாக தான் வாங்கியிருக்காப்புல. என்ன தலை, பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு நீ $46 கொடுக்குறிய தலை. உனக்கு வந்து என்ன பண்ணலான்னா 10 10 பைசாவை கொடுப்போம். வா புரிக்கின் போ, கார்டாச்சும் கொடுத்துருக்கணும், அட்லீஸ்ட் கிரெடிட் கார்டு கொடுத்தாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அதுவும் கிடையாது. இருங்க ப்ரோ, அதனால் எல்லாம் 10 10 பைசாவா கொடுத்து இன்றைக்கி $41 பேக் ஃபுல்லாக சில்லறையை போட்டு அனுப்பிச்சி விடுவோம். அப்போ தான் அடகு வாங்கி, அதாவது கியூவில் நிற்கிறவங்க கூட ஆத்தாடி இவ்வளோ சில்லறையா, எட்ரா எட்ரா கரெக்டாக கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷனை கரெக்டாக கொடுக்கணும். பார்ப்போம் எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த டவர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்மளுக்கு $12 தான் கைஸ் வந்திருக்கு, மொத்தம் $46 கிட்ட நம்ம கொடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு $1 10 காயின் நம்ம அந்த 10 பைசா 20 பைசா சேர்ந்து 50 காசு அப்படின்னு சேர்ந்து வந்ததுன்னா 1 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு 18 ரூபா கிட்ட அடிச்சிருக்கோம். மவுசை தாங்க போட்டு அழுத்து ஆப்பில் இருக்குது, ரொம்ப அழுத்த வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, டவர் ஏறிக்கிட்டே போகுது கைஸ். இதே 1 ரூபா ஒரு அது $1 இருக்குது பாருங்கள், அது $1 கூட கிடையாது, 1 சென்ட் இருக்குது பாருங்கள். 1 பைசாவா கொடுத்தோம்னு வச்சுங்க, இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் பாருங்களேன். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ 46 இப்போ தாங்க 26th லெவலே வந்துருக்குறேன். ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வரமாட்டாங்க, மணி 9 ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் ப்ராடக்ட்டும் போட முடியாது, அதனால் இவங்களெல்லாம் வச்சு செய்யலாங்க. ஓகே, ஓரளவுக்கு டவர் நல்லா தான் வந்திருக்கு. தலை எப்படி இருக்குது? மாசாக இருக்குல்ல, சில்லறையெல்லாம் சதுர விடாமல் எடுத்துகிட்டு போங்க பாவம் பத்திரமா. சில்லறைக்கு போகிறதுக்கு கேரி பேக் வேணாலும் அதுவும் ₹10 கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த மார்க்கெட்டில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் தான் அப்படி தான் பண்ணுவாங்க, காசு கொடுத்து பேக் சார் பேக் வேணுங்களா பேக் வேணுங்களா, அதுக்கு ஒரு 20 ரூபா 25 ரூபா ரேட்டை போடுவானுங்க, அந்த கணக்கு தான். ஓகேங்க, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா $40 வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். கிருத்து 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 கிருத்துன்னு போட்டு அடி அழுத்துன்னு அழுத்துவானே, என் மவுஸுக்கு வாய் இருந்தால் அழுதுருங்க அதுவே, என்னை போட்டு இவ்வளோ அமுக்கு அமுக்குறானே அப்படின்ட்டு. ஓகே ஃபைனலி 45 கைஸ், லாஸ்ட்டு 60 வர போகிறோமோ. ஓகே, ஸோ 60.10. ஸோ ஓகே தலை, இப்போ பாரு தலை, உனக்காண்டி பார் எவ்வளோ அடிக்க வச்சிருக்கேன் பாரு, டவர் மாதிரி அடிக்க வச்சிருக்கேன். அப்படியே பொத்தனாப்பில் அதை எடுத்துகிட்டு போத்தலை.
சிக்கன் இல்லையா, சிக்கன் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போகிறான். நைஸ், பெப்பர்லாம் வாங்கியிருக்காங்க 81. நீனே அந்த பயம் இருக்கட்டும், $3னால கொடுக்குறேன் உனக்கு. நீ ஒரு $30 கேட்டிருந்தனா நேரத்துக்கு உட்காந்து நீயும் அள்ளிட்டு தான் போயிருப்ப வீட்டுக்கு போகிற நேரம். $4 அந்த பயம் இருக்கட்டும். இதுக்கு தான் கைஸ் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி தான் மிரட்டி உண்ணுன்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம் காலி ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காலி. அதுக்கப்புறமா இந்த ரோல் ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா, சிப்ஸ் பாக்கெட்டுன்னு நினைக்கிறேன், சிப்ஸ் பாக்கெட்டுன்னு தெரில. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிருக்கு. நைஸு. வேறு இந்த சைடு மில்க் ஒரு ரோ இருக்குது, பட் இருந்தாலும் இந்த சுசிக்கு மேலே இருக்கிறது காலி ஆயிருக்கு. ஓகேங்க, ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமுமே இருக்குது. பியர் கூட ஒரு 2 இருக்குது. சிக்கன் சிக்கன் காலி, அவ்வளோதான், சிக்கன் மட்டும் காலி ஆயிருக்கு போல். ஸோ வாங்க கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டல் கஸ்டமர் வந்து 58 பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த 58 பேரில் 49 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். பரவாயில்லைங்க, ப்ராடக்ட் நான் சவுண்டு வெறும் 3 தான் போயிருக்கு. நான் கூட பாருங்களேன் 5 பேர் 6 பேருன்னு சொன்னேன், பட் பரவாயில்லைங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் போயிருக்காங்க போல். நைஸு. ஸோ ஓவரால் இன்னைக்கு டேக்கு மட்டுமே நம்மளுக்கு 4000 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டுங்க. அதில் வந்து ஒரு 2000 ரூபா வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்கோம். 2000 ரூபா முதல் போட்டு 2000 ரூபா பார்த்தீங்கன்னா லாபம் பார்த்துருக்குறோம். அருமை அருமை. மற்றபடி அப்கிரேட் எதுவும் பண்ணல. ஸோ பில்லு மட்டும் தான் பே பண்ணியிருக்கோம். ஓகே கை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஃபியும் சீஸும் பார்த்தீங்கன்னா ரேட் ஏறி இருக்கான். காஃபினா எனக்கு தெரிஞ்சு இந்த ஐட்டம் தான் நினைக்கிறேன். வாங்க இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். மாற்றி கீற்றி அதுக்கப்புறம் என்னடா ஐயோ அது கூட இல்லை போலங்க. அதை பாருங்க, நான் இந்த காஃபி நினைச்சேங்க. பரவாயில்ல, இந்த சீஸ் பச்சை கலர் சீஸ் ரேட்டு ஏறி இருக்கு. எந்த காஃபி கம்மியாக இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதே காஃபினா அது ஒன்று தான். ஓ இது காஃபியா, அட போயிடலாம், சீஸ் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கைஸ் இந்த ஐட்டம் போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாயிருக்கு. $1 அப்படியே பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. ஸோ அதனால் $10.70 வைப்போம். $30 எக்ஸ்ட்ரா வச்சு விற்போம். முட்டை டாட் வைக்கிறதுக்கு போல் அப்படியே போட்டேன்னா அப்புறம் 1000. இது ஒரு காஃபி தூள் 1000 ரூபாயா, 1 கிலோ கேரட்டு 2000 ரூபாயா அப்படின்னு ஆள ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இந்த சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாகிருக்கு. ஸோ 4.08 இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.40 வைப்போம். $32 அதிகமாக வைப்போம். ஸோ ஓகேங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சாச்சு. வாங்க இல்லாத ஐட்டத்தை மட்டும் ஆர்டர் போட்டுட்டு, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்கை பண்ண ஆரம்பிச்சிடும். சிக்கன் இல்லை, ஸோ அது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ பேக்கையும் போடுறேன். அதே மாதிரி டாய்லெட் சுத்தமாக இல்லை, ஸோ அது ஒரு 3 போடுறேன். மெயினாக இந்த ஐட்டத்துக்கே பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ நம்ம ரேட்டு கம்மி பண்ணோம் இல்லையா, இந்த சூசி சாரி காஃபி இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 போடுறேன். வேறு என்ன ஐட்டம் எல்லாமே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேங்க. மில்க் மட்டும் கீழே 1 ரோ கம்மியாக இருந்தது, அதனால் அந்த 1 ரோவை கனெக்ட் பண்ணி போடுறேன். அப்புறம் புது ஐட்டத்தில் ஒன்று கம்மியாக இருந்தது. ஸோ இதுதான் கை சார், அவ்வளோதான். ஓரளவுக்கு எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேவையுமே நம்ம நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வாங்க குயிக்காக டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவோம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அடுக்கிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா பொருளுமே இருக்குது, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, ஓரளவுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாகவே செயல்படுத்தலாம். அங்கே சுகர் மட்டும் காலி ஆயிருமோன்னு நினைக்கிறேன். தேவை அப்படின்னா நம்ம இன்பிட்வீனில் வாங்கிக்கலாம். அந்த சுகரு அப்புறம் இந்த பியர் பாட்டில் அந்த பியர் கேன் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் வேணும். இந்த பச்சை சோடா வாங்கணும் கீழே. என்னடா எதுவுமே இல்லை எல்லாமே இருக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் லிஸ்ட்டு ஏற்றிக்கிட்டே போகிறீங்க. சரி வாங்க, மெயினாக இந்த பெரிய இந்த சோடாவை வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா வேறு என்ன சொன்னேன், இந்த சுகர் பாக்கெட்டு. ஸோ இதை ஒரு 2 வாங்கிக்குவோம். இந்த ப்ரௌன் கலர் சீஸும் இல்லை. அதே மாதிரி சோடாவில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் இல்லை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதையும் நம்ம குயிக்காக இப்போ டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிட்டே ஸோ கடையை திறந்துட வேண்டியது தான் கைஸ். ஸோ கைஸ் எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டேன் ஓரளவுக்கு. இப்போ வாங்க நம்ம எந்த பொருளை பார்த்தீங்கன்னா $1 விற்கலாம் அப்படின்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த நான் பெப்பரை விற்கலாம் அப்படின்னு இருக்குங்க. ஸோ பெப்பரை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐயோ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் $9 அந்த பெப்பரை விற்க வேண்டாம். வாங்க நம்ம ஏதாவது கம்மியாக இருக்க ப்ரைஸாக போய் பார்ப்போம். பெப்பர் அநியாயத்துக்கு என்னடா எல்லாமே $11 இருக்குது, எதுவுமே கம்மி ரேட்டுக்கே இல்லையாடா. எல்லாமே அநியாயத்துக்கு கொள்ள ரேட்டாக தான் இருக்குது போல் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில். நம்ம வந்து பார்த்தாலே இவ்வளோ ரேட் இருக்குது. சரி வாங்க இந்த கெச்சப் எடுப்போம், வேறு வழியில் அதுதான் ஒரு $3 இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால அதை $1 விற்கிறோம். ஸோ -99 இன்றைக்கி நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து $1 விக்கி ப்ரோ அப்படின்னு சொன்னீங்களோ ஸோ அவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கெச்சப் எடுக்கிற வர காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பேர்லேயே போட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுறேன். இன்னொரு சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு நாளைக்கு வந்து பொருள் எல்லாத்தையுமே ரேட் அதிகமாக வச்சு வி ப்ரோ அப்படின்னாரு. ஸோ எல்லா பொருளையுமே வச்சோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் நடக்காது. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ராடக்ட் இல்லை ஒரு 5 ப்ராடக்ட் அந்த மாதிரி கணக்கு வச்சு
நான் ரேட் அதிகமாக விற்கிறேன். ஸோ பார்ப்போம் சரிங்களா கைஸ், பார்ப்போம். நம்ம அதுவும் இல்லாமல் ரேட்டு கம்மி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால் இன்றைக்கி அது நிறைய ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி அதுவாக கூட இருக்கலாம்ல, எது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கோ ஸோ அது வந்து அதிகமான குவான்டிட்டி வந்து சேல் ஆகுறதும் நடக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறந்துடாமல் வீடியோக்கு லைக்காக போட்டிருக்க மக்களை ஹிட் தி லைக் பட்டன். நிறைய பேர் வந்து சூப்பர் மார்க்கெட் கேம் தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஸோ அதனால் மறக்காமல் லைக்கை போடுங்க. ஸ்டோர் அப்கிரேட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம இந்த சைடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ரேக் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, 1, 2, 3. ஸோ இந்த மூணு ரேக்கை இந்த வரிசையிலே அப்படியே போடலாம், ப்ளஸ்ஸு அதுக்கு பின்னாடியும் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ரேக் வைக்கலாம் கைஸ் இந்த இடத்துல, ப்ளஸ் இங்கே ஒரு 3 ரேக் வைக்கலாம், ஒரு 9 ரேக் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாங்கலாம். பட் 9 ரேக் வாங்கி நம்ம அடினதான் அடுக்குனாலும் வைக்கிறதுக்கான புது ப்ராடக்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற அந்த நம்ம 2 2 வச்சுருக்கோம் இல்லை, 2 2 ஸ்லாட்டுக்கு அது வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ பார்ப்போம், முடிஞ்சால் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் அந்த ஒரு மோட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வேணால் கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ அதை வந்து போடுறேன். அது போட்டோம்னா இன்னுமே நம்மளுக்கு இந்த கேம் விளையாடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது ரொம்ப காசுலாம் கிடையாதுங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இல்லை அப்படின்றது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ஜஸ்ட் ஏன்னா இப்போ புதுசாக இந்த கேமில் மாட்ஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க போல், அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயங்க. கேமுக்கு அடுத்தடுத்து அப்டேட்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்குங்க, தலை வந்து 90.95. ஸோ இப்போதைக்கு நீங்கள் தான் தலை, நம்ம கவுண்டர் இன்றைக்கி டேவில் அதிகமாக வாங்கினது, பார்ப்போம் உங்களை யாராவது பீட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யோகட்டோட சேர்த்து 59 தலை, பரவாயில்ல காசு இல்லாமல் கொடுத்துருக்காப்புல, நன்றிகள் நன்றிகள். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் கேம் ஒன்று கேட்டிருந்தாங்க, ஜாப்பனீஸ் ட்ரெயின் ஹாரர் கேமா. ஸோ நானும் தமிழில் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தேன், இந்த ட்ரெயின் உள்ள அப்படியே போகிற மாதிரி சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க தமிழ்லையுமே. பட் ஹாரர் கேம் போடுறது பிரச்சனை இல்லைங்க, நமக்கும் ஹாரர் கேமுக்கும் செட்டே ஆகாது, நம்ம கொஞ்சம் கழிஞ்சிருவோம். லைவ்லேயே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட அந்த ப்ரீவியஸ் லைவ்லாம் இருக்கும், இந்த அவுட் லாஸ்ட்டு இதோட லைவ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபேஸ் கேம் போட்டு பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் டர்ராக இருக்குமா, அதனால் நான் எப்போவுமே ஹாரர் கேம்ஸ் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். பட் நீங்கள் எல்லோரும் கேட்கறதுனால கண்டிப்பாக ஃபேஸ் கேம் வச்சு வேணால் நான் ட்ரை பண்ணி போடுறேன், இன்னும் ஃபேஸ் கேம் செட் பண்ணல. ஸோ நம்ம இந்த ஆர்டிஸ்க்கு இதெல்லாம் மாற்றணும் இல்லையா, ஸோ அதனால் நான் பெருசாக வந்து ஃபேஸ் கேமு இதெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணல இன்னுமே. ஸோ இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேம் வந்து வீடியோ போடுற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸ் கேம் செட் பண்ணி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹாரர் கேம் ஏதோ சொல்கிறீங்க இல்லையா அதையுமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை அப்படின்னா முடிஞ்சால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க சார், லைவ் ஸ்ட்ரீமும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு நாளாச்சும் லைவ் ஆ ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வரேங்க சார், முன்னாடிலாம் நம்ம லைவ் ரெகுலராக போட்டுட்ருப்போங்க, வீடியோ தான் கம்மி பண்ணி போடுவோம். மற்றபடி லைவ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக வருவோம், அடுத்து ஒரு 2 நாள் வீடியோ போடுவோம், இப்படி தான் பேரலாக வந்துட்டுருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் நம்ம வீடியோ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றதுனால, போயிட்டுருக்குன்ற சென்ஸ் டைம் இல்லைங்க மெயினாக, ஏன்னா நான் இப்போ வந்தேன்னு வச்சுங்க லைவ் போட்டனா 3 மணி நேரம் ஆகிடும். ஸோ ஒரு 10 மணி 11 மணிக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ஸோ அதனால தான் நான் லைவ் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோ நான் கூட ஒரு 2 மணி நேரம் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். பட் லைவ் அப்படி கிடையாது, உட்காந்தா 3 மணி நேரம் கண்டினியூஸாக உட்காரணும், 3 மணி நேரம் முடிச்சு தான் நம்ம போய் சாப்பிடவே போவோம் வேறையா. இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூலாம் கொஞ்சம் ரொம்பவே பயங்கரமான நிலைமையில் போய்கிட்டு இருக்கு, அதனால தான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்காப்புல, பார்ப்போம். இன்றைக்கி 100 அடிக்கலை நம்ம கவுண்டரில், 100 அடி ஸ்டாப்பில், வேறு மாதிரி தலை வேறு மாதிரி 100 அடிக்கலைன்னா அதுக்குள்ள அஷ்டம் பற்றியா, 1.75. நீ நிறைய பொருள் வாங்கினதுனால உன்னை மன்னிச்சு விட்றேன், பார்ப்போம். மேடம் எனக்கு தெரிஞ்சு நெக்கிலாக பண்ணுவாங்க, கார்டை கொடுத்து எஸ்கே போயிட்டீங்களா மேடம், எப்படியோ ஒரு $60 கேட்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், பரவாயில்ல நைஸ், உஷாராக தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி சேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஏதோ போகிற மாதிரி ஃபீல் இருக்குங்க, ஏன்னா 200 எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வரலை. அதே மாதிரி இந்த பாஸ்மதி அரிசி காலியாக போகுதுங்க, ஸோ வேணால் ஸ்டாக் ஃபில் பண்ணலாமா? ஆமாம் கண்டிப்பாக ஃப்ரீயாக தானே இருக்கும், வாங்க அதுக்குள்ளே போயிட்டு டக்கு டக்குன்னு அந்த இல்லாத பாஸ்மதி அரிசியை ஃபில் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் மணி 9 ஆச்சுன்னு வச்சுங்க நம்மளால் ப்ராடக்ட்டும் போட முடியாது, டைம் சல்லுன்னு போயிடுதுங்க. இதில் ஒரு கேமில் என்னடானா அந்த 1 நிமிஷம் போகிறதுக்கே ரொம்ப நேரமாக இருக்குது, இதில் என்னடானா 1 நிமிஷம் போகிற டயத்துக்கு 10 நிமிஷம் போயிடும் போல் அந்த லெவலுக்கு இருக்குது. ஓகே எப்பா செம்ம ரெண்டு கைஸ், பயங்கரமான ரெண்டு. ஸோ முடிஞ்சால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஸ்டோர் சிமுலேட்டரோட அனதர் எபிசோடும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில், அதாவது நம்ம சேனலில், நம்ம சேனல் தான் செகண்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதோட செகண்ட் எபிசோட் போட்டிருந்தேன், நாளைக்கு முடிஞ்சதுன்னா ப்ளே பண்ணி ஸோ அதையுமே வந்து நான் போடுறேன் சரிங்களா, இன்னொரு ஒரு எபிசோடாக அதையுமே நம்ம வந்து போடுவோம். அது நிறைய பேர் அதுலேயுமே சொல்லியிருந்தீங்க, நிறைய சம்பவம் ஆயிருக்கு போல் கேமில் அவசரப்பட்டோம் போல், 96. நன்றி நன்றி ப்ரோ,
இன்னும் ஒரு நாலு வாங்கியிருந்தீங்கன்னா 100 இருந்திருக்கும். பரவாயில்ல பரவாயில்லங்க, பின்னாடி பாருங்க சிலிண்டர் வந்துட்டு இருக்கு கைஸ். ஸோ வித்தவுட் சிலிண்டருக்கே $115 நம்ம ரீச் பண்ணிட்டோம். தலை சிலிண்டர் குடிச்சாலும் பாடி சிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்கே தலை, மாசா இருக்கிறிய, ஆளுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ நைஸ் கைஸ், ஃபைனலி 195. ஸோ அந்த சிலிண்டர் தான் இருக்கிறதுலே அதிக ரேட்டு. இன்னும் ஒரு $5 வாங்கியிருந்தா 200 இன்னைக்கு ரீச் பண்ணிருக்கலாம். எனிவேஸ் 195 சின்ன அமௌண்ட் கிடையாது, பெரிய அமௌண்ட்டு தான். ஓகே காடு குத்துறாப்புல தலை 78.65. ஓகே என்னடா 6 விழுகலையா, அதான் என்னடான்னு பார்த்தேன். கரெக்டாக தானே கொடுக்குறேன். அப்புறம் என்ன பார்த்தீங்களா, அவ்வளோ நிறைய அவ்வளோ பொருள் வாங்கினாங்க, டீசெண்டாக இருந்தாங்க. பட் மேடம் நீங்கள் $11 தான், உங்களுக்கு 5 பைசாவாக கொடுத்து அடிக்கலாம், 1 ரூபாயாக கொடுக்கலாம், கொடுத்தீங்கன்னா அழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பைசாவாக கொடுக்குறேன், வெறும் $11 தான். பட் இருந்தாலும் வச்சு செய்யணும்னு முடிவு செஞ்சிட்டேன். ஸோ இனிமேல் 4 பின் அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கேஷ் கொடுப்பீங்க. அப்புறம் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் சில்லறை கொடுமா சில்லறை கொடுமான்னு கேட்டால் அப்புறம் எப்படி கொடுப்பீங்க இந்த மாதிரிலாம் பண்ணா. ஸோ அதனால் ஃபுல்லாக 5 பைசாவா தட்டி விடுவோம் கைஸ். இந்த டவர் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு $7 கிட்ட வந்துவிட்டேன், இன்னும் ஒரு $5 தானே. ஸோ குயிக்காக வந்துடும் நினைக்கிறேன், பார்த்து பண்ணணுங்க. டக்குன்னு ரூபா நோட்டை மாற்றி பண்ணிட போகிறேன். ஓகே ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு $10 கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். 5 பைசாவா போட்டு அவ்வளோதான், 11 கிட்ட வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 30 தான், அவ்வளோதான் ஃபைனலி. எடுத்துகிட்டு போங்க மேடம், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் நீயும் மாட்டிக்காத, பரவாயில்ல 1.70 தான். ஸோ அதனால் பொழைச்சி போன விட்றேன், பரவாயில்ல. நம்ம கவுண்டரில் என்னங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆமாம் ப்ரோ, நீ தான் உட்காந்து சில்லறையாக போட்டு போட்டு விளையாடுனுக்கிறியா, அப்புறம் கூட்டம் சேராமல் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நான் என்னங்க பண்ணேங்க பாருங்கள், 98.90ங்க. இதெல்லாம் இந்த சில்லறையை நீ நானே வச்சுக்கிட்டா, $100 இருக்கும் என்னத்தில். நீ இந்த 1 ரூபாய்க்கு உனக்கு தான், 1 ரூபாய்க்கு பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்காக டிஸ்கவுண்ட்டு போட்டு இன்றைக்கி வச்சுருக்கேன். சுசி லார்ஜ் இல்லையா, அங்கே சுசி லார்ஜ் காலியாகிடுச்சான். இதில் வேலை லார்ஜு ஸ்மாலுன்னு வேறு, சீஸும் காலியா, சூப்பர். அப்போ நீங்கள் உட்காந்து இந்த கிரு கிருக்குன்னு அமுத்துன வேகத்துக்கு அதை போட்டுருந்துருக்கலாம். ஐயோ 98ங்க, என்னங்க எல்லாம் சச்சின் டெண்டுல்கர் ஃபேனாக இருப்பாங்களோ, எல்லாம் இந்த 90ஸ்க்கு மேலே வந்தாலே அவுட் ஆகி தொலைஞ்சிடுறாங்க. இப்போ செஞ்சுரியே கன்வெர்ட் பண்ண மாட்டுறாங்களே கைஸ், எல்லோரும் இப்படியே பண்ணால் நான் என்ன தானா பண்ணுவேன். ஓகே 86 தலை, நீயாவது செஞ்சுரி செஞ்சுரி போட்டாங்க. இவன் விராட் கோலி ஃபேனு நினைக்கிறேன், அதனால தான் கன்ஃபார்மாக செஞ்சுரி போட்டுறான். காடா 117.45, நைஸு. ஓகே ஸோ லாஸ்ட் கஸ்டமர் ஃபார் அவர் கவுண்டர் கைஸ், 96.65. ஸோ ஓகே எல்லோரும் பார்த்தீங்கன்னா 90ஸ் கண்டம் நினைக்கிறவங்களுக்கு, அதனால் எல்லா எவனுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 90ஸில் தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு டாஸ்க் வைப்போம், ஐபிஎல் வேறு போய்கிட்டு இருக்குல்ல, அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஎல்ல உங்களுக்கு எந்த டீம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எது பெருசுன்னு கீழே கமெண்ட்டில் அடித்து காட்டுங்க கைஸ். ஸோ இன்னைக்கு டேமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வாங்க எவ்வளோ கேஷ் வந்திருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து 54 கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க. இதில் ஒரு 42 பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் வந்து எக்ஸ்பென்சிவ்னு போயிருக்காங்க, ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி போயிருக்காங்க. $1 நம்ம கம்மி பண்ணியும் பாருங்களேன். ஓகே ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து $3,648 வந்திருக்கு. நேற்றை விட இன்றைக்கி ஒரு $400 கம்மி தான். பில்லு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஒரு 2 நாளைக்கு நம்ம பில் எதுவுமே பே பண்ண வேண்டாம். ஸோ பே பண்ணாமல் விட்டுருந்தாலே திரும்ப அகெயின் அது சேர்ந்து வந்து டியூ இன்னைக்குன்னு சொல்லி வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதை சேர்த்து வச்சு வேணால் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ டுடே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ப்ராடக்ட் வாங்கினது $1,162 வாங்கியிருக்கோம், கழிச்சு போக $2,486 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேம் பிளே முடிச்சுக்குவோம். நான் நெக்ஸ்ட் கேம் பிளே பார்த்தீங்கன்னா லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடுறேன். உங்களுக்கும் ஏதாவது டாஸ்க் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பண்ணலாம். லைக் 500 லைக் டார்கெட் கைஸ். ஸோ 500 லைக் வரணும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் போட்டிங்கன்னா தான் வரும், அதனால் மறக்காமல் லைக்கை போடுங்க. ஸோ பார்ப்போம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா குயிக்காகவே பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் எபிசோடு வந்து போட்டுறேன். So thanks for watching. Bye guys.